வெல்கம் டு இவில் காமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2019 வெளியே வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ண ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியான டாப் 5 மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 மூவிஸுமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த இயர் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண மூவிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5வது இடத்துல இருக்கக்கூடியது அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். ஜேம்ஸ் கேமரோன் 1998லேயே எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அப்போது கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோவா டெவலப்பில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்படி கொஞ்சம் வருஷமாக அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவை போஸ்ட்போன் ஆகும்போதும் அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஜேம்ஸ் கேமரோன் அவதார் சீரீஸில் ரொம்பவே பிஸி ஆகிட்டார். அதனால் இந்த மூவியை அவர் டைரக்ட் பண்ணவும் இல்லை. இருந்தாலும் இந்த மூவிக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக இந்த மூவி 2019, அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியும் ஜாப்பனீஸ் காமிக் கேரக்டரான அலிட்டா அப்படிங்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மூவி தான். இந்த மூவி ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மூவியோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஜேம்ஸ் கேமரோன் ப்ரொடியூசராக இருந்தால் கூட டைரக்ஷன்லையும் அவரோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமான காட்சி அமைப்புகள்லேயே தெரியவும் செய்யும். அதை நம்ம அந்த மூவியை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாதிரி ரோசா சலசார் அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸ் கூட அலிட்டா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை விட்டால் வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மூவியில் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் மோட்டார் பால் ரேசிங் சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி கூட எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற விதமாக ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மூவியோட கலெக்ஷன் கூட இவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை விட டபுளாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட சீக்வல் மூவியும் இனிமேல் வரப்போகுது. நீங்கள் இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. இந்த மூவி தமிழ்லையும் இருக்குது. 4வது இடத்துல இருக்கிறது பம்பிள் பீ. டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ப்ரீக்வல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸை விட இந்த மூவி இன்னும் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸ்பெஷலாக பம்பிள் பீயை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மைக்கேல் பேயோட டைரக்ஷனில் டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸை எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா டிராவிஸ் நைட் அப்படின்னு ஒரு பர்சன் தான். அவர் கூட இந்த மூவியை ரொம்பவே பெர்ஃபெக்டாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பம்பிள் பீ அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆட்டோபாட்ஸ் எல்லாமே எர்த்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியில் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பம்பிள் பீயோட குறும்புத்தனம் தான் அப்படின்னே சொல்லலாம். அதை அவ்வளோ அழகாக இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸாகவும் ஃபன்னாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபன்னாகவும் பம்பிள் பீயை காமிச்சிருப்பாங்க. அது இந்த மூவிக்கு பெரியவே ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியோட சக்ஸஸுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கார்ட்டூனில் எப்படி ஆட்டோபாட்ஸோட கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மூவிலையும் எடுத்து காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி தெரியல, ஆனால் பார்த்தவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாகவே நிஜமாக ஃபீல் பண்ண முடியும். சார்லி அப்படிங்கிற அந்த பொண்ணு கூட நம்ம பம்பிள் பீயோட காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ரொம்பவே சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியோட பட்ஜெட்டை விட இந்த மூவி ஆல்மோஸ்ட் 3 மடங்குக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியும் தமிழ்லையும் இருக்குது. இந்த மூவியும் இந்த வருஷம் வந்த ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இந்த மூவி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் 2. இது ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிரி பேர்ட்ஸ் 1st பார்ட்டோட சீக்வல் மூவி. 1st பார்ட்டை விட இந்த பார்ட்டில் இன்னும் நிறையவே ஃபன்னான விஷயங்கள் இருக்குது. இந்த மூவியில் பிக் ஐலாண்டில் இருக்கிறவங்களும் பேட்ஸ் ஐலாண்டில் இருக்கிறவங்களும் ஒன்றா சேர்ந்து புது எளிமையை சமாளிக்கிற மாதிரி ஸ்டோரியில் என்ன கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியும் இந்த வருஷம் வந்த ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ரெட், சக், பாம், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஜாயின் ஆன சில்வர், அது மட்டும் இல்லாமல் பிகிஸ் ஐலாண்ட்லேருந்து வந்த ஒரு சில மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மூவியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ் டப்பிங் தான். நிஜமாகவே வேறு லெவலில் டப் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இங்கிலீஷில் ஒரு காமெடியை நம்ம ரசித்தா கூட அதை நம்ம தாய்மொழியில் கேட்கும்போது அதோட ஃபீல் அப்படிங்கிறதே ரொம்பவே தனியாக இருக்கும். அது இந்த மூவியில் நமக்கு ரொம்பவே கிளியராக புரியவும் செய்யும். ஒவ்வொரு சீன்லேயும் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம்.
அந்த அளவுக்கு இந்த மூவி அப்படிங்கிறது எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இந்த மூவியோட அனிமேஷன் ஒர்க்குக்காக அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட்டை விட டபுளாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மூவி, அதாவது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இந்த மூவி இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு மூவிஸ் கூட நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி, அதே சமயம் தமிழில் பார்த்தாலும் சரி, பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஆனால் இந்த மூவியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு தமிழ் வெர்ஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மூவி அலாதீன். அனிமேஷன் மூவியான அலாதீனை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் லைவ் ஆக்ஷன் மூவியாக இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மூவியும் ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அலாதீன் மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா கூட அதை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே காலங்காலமாக தெரிஞ்ச ஸ்டோரி தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைவ் ஆக்ஷன் மூவி பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நமக்கு ஒரு நல்ல மூவி கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அந்த அளவுக்கு இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவி தமிழ்லையும் இருக்கு. இந்த மூவியை டிஸ்னி எடுக்கிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணப்போ இவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் சக்ஸஸும் கிடைச்சிருக்கு. இந்த மூவிக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்களோ, அதாவது இந்த மூவியோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க செலவு பண்ணதை விட 5 மடங்குக்கு மேலே இந்த மூவிக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னே இந்த மூவியை சொல்லலாம். இந்த மூவியை பொறுத்தவரை ஜின்னா ஆக்ட் பண்ணியிருக்கிற வில் ஸ்மித்தாக இருக்கட்டும், அதே சமயம் மற்ற மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அந்த ஜின் பூதன் தான். அந்த ஜின்னோட கேரக்டரை அவங்க சிஜியில் ரொம்பவே அற்புதமாக உருவாக்கியிருப்பாங்க. மூவியில் ஜின்னை தவிர இன்னும் ஒரு சில இடத்துல விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மூவியில் மற்ற ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சில சாங்ஸையும் நம்ம பார்க்க முடியும். இந்த மூவியை பொறுத்தவரை சாங்ஸ், மியூசிக்ஸ், ஃபன், ஆக்ஷன், ரொமான்ஸ் அப்படின்னு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மூவி வந்ததுக்கு அப்புறமா அனிமேஷனை விட லைவ் ஆக்ஷன் மூவி இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்துருச்சு. இந்த மூவியும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ட்ரீம் மூவி அப்படின்னே சொல்லலாம், அதுதான் லயன் கிங். இந்த மூவியை அனிமேஷனில் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு அனிமேஷன் மூவி தான். ஆனால் இந்த தடவை அதை ரொம்பவே வித்தியாசமாக லைவ் ஆக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வசூல் ரீதியாகவும் சக்ஸஸ் ஆயிருக்கு, அதே சமயம் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவிக்கு ஸ்பெஷலான விஷயமே VFX மூலமாக எல்லா அனிமல்ஸையுமே ரியலாக இருக்கிற மாதிரி காமிச்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சீனரிஸ், அதாவது அந்த காடாக இருக்கட்டும், காடை சுற்றி இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க காமிச்ச விதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். 3D எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துல எப்படியாவது நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க. இந்த மூவியும் தமிழில் இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் நிறைய தமிழ் ஆடியன்ஸை இந்த மூவி இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட பட்ஜெட்டை விட நிறையவே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மூவி. இந்த மூவிலையும் ஆக்ஷன், ஃபன், சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லா கேட்டகரியிலையுமே நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுருப்பாங்க. முக்கியமாக டைமோன் அண்ட் பொம்பா இவங்க வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த 5 மூவிஸ் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவிஸ், அதாவது 2019 வந்த மூவிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 5 மூவிஸுமே நான் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்லே இருக்குது. பார்க்காத மூவிஸை பற்றி நம்ம டாப் 5 சொல்ல முடியாது. அதனால் நான் பார்த்த பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 5 பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னை இம்ப்ரெஸ் பண்ண மூவிஸ் அப்படிங்கிறது 2019, அதுவும் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய மூவிஸ் அப்படிங்கிறது இந்த 5 மூவிஸ் அப்படிங்கிற விஷயம் தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மூவிஸ் எதுவும் இந்த லிஸ்ட்டில் வரலை அப்படின்னா டாப் 10 வீடியோவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மூவிஸும் இதில் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது மூவிஸை நான் மிஸ் பண்ணியிருந்தால் கூட மறக்காமல் அதையும் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லலாம். அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான டாப் 5 வீடியோ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.